Hi friends, this is Nilita, individual 11th standard chemistry, page number 55, unit 2, quantum mechanical model of an atom lesson letter, evaluate yourself, problem number 7, the pakapuru. Unikitanga dina, the meaning of 4F2 abingarada, meaning explain to the solikanga, at the 4 quantum numbers in the kilo solikanga, and in the particular orbital letter, and the 4 quantum number in the little solikanga. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அதோட மீனிங் கேட்டிருந்தாங்கல்ல, இந்த 2 அப்படிங்கிறது என்னன்னா அது எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது. எஃப் அப்படிங்கிறதுனா எஃப் ஆர்பிட்டலை குறிக்கிறது. 4 அப்படிங்கிறதுனா அந்த பிரின்சிபல் எனர்ஜி லெவலை குறிக்கிறது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி என் இஸ் ஈக்குவல் டு 1, என் இஸ் ஈக்குவல் டு 2, அதாவது இப்படி நம்ம வரைவோம் இந்த ஷெல்லு 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 4 அப்படிங்கிறது அந்த எனர்ஜி லெவலை குறிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 4 குவாண்டம் நம்பர்ஸ் எழுத சொல்லியிருந்தாங்களே, ஸோ அது பார்க்க போகிறோம். என் ஈக்குவல் டு 4 அவங்க கொடுத்துட்டாங்க, எஃப் ஆர்பிட்டல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நார்மலாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இப்போ என் ஈக்குவல் டு 4 இருக்கும்போது இந்த அசிமுதல் குவாண்டம் நம்பரை கண்டுபிடிக்கணும்னா என் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எல். ஓகேவா? ஸோ இப்போ 4 மைனஸ் 1 வேல்யூ என்னது 3. ஸோ அப்போ எல் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிற அந்த ஒரு இது கண்டுபிடிக்கலாம். அல்லது வந்து உங்களுக்கு எஃப் ஆர்பிட்டல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே எஸ்ன்னு வரும்போது 0. ஓகேவா? அதே மாதிரி எஸ், அதாவது எஸ் ஆர்பிட்டல்னால் அதோடய வேல்யூ 0, பி ஆர்பிட்டல்னால் அதோடய வேல்யூ வந்து 1, டி ஆர்பிட்டல்னால் அதோடய வேல்யூ 2, எஃப் ஆர்பிட்டல்னால் அதோடய வேல்யூ 3. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா அசிமுதல் குவாண்டம் நம்பரில் சொல்கிறது. ஸோ அப்போ எஃப் ஆர்பிட்டல் சொல்லும்போது எல்லோட வேல்யூ 3 அப்படின்னு வரும். ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை வந்து எதை பேஸ் பண்ணி எழுதுவோம் அப்படின்னா, இந்த எல் இக்குவல் டு அசிமுதல் குவாண்டம் நம்பர் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி தான் எழுதுவோம். இப்போ 3 இருந்ததுன்னா -3, -2, -1, 0, 1, 2, 3, தட் இஸ் +1, +2, +3. -3 +3 வரைக்கும் முடியும். இதில் வந்து 3 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே என்னது, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போது இந்த இடத்துல அவுட் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ், எனக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த 4F2 வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத பார்த்தோம், 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த 2 எலக்ட்ரான்ஸை நான் இது பண்ணும்போது, அவுட் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ் த 1 எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை 4F, நம்ம 2 எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த -3 அப்படிங்கிற அந்த ஒரு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்லையும், இன்னொன்று வந்து -2 அப்படிங்கிற அந்த ஒரு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்லையும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கும், என்னோட வேல்யூ, அந்த ஃபோர் குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குல்ல அதுதான் எழுத போகிறோம். லைக் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுதல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர், அதை எழுத போகிறோம். சரியா? ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் எலக்ட்ரான் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஈக்குவல் டு 4, நார்மலாக என் ஈக்குவல் டு 4, அசிமுதல் குவாண்டம் நம்பர் 3 தான் இருக்கும். இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் இருக்குல்ல அதோட வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம், அந்த -3 இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது நம்ம 1/2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? எப்போவுமே வந்து +1/2, -1/2 அப்படின்றது வரும். யா ஸோ அதனால் வந்து நான் வந்து +1/2 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ ஆக்சுவலி அடுத்தது அந்த செகண்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அதுவும் வந்து என் ஈக்குவல் டு 4 தான் இருக்கும், எல் ஈக்குவல் டு 3 தான் இருக்கும் அந்த அசிமுதல் குவாண்டம் நம்பரும். பட் இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் இருக்குல்ல அது வந்து -2, அடுத்த ஒரு இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து இது கொடுத்துருக்காங்கல்ல, இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சுவலி எஃப் ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இப்படி வரைவீங்கள அந்த பாக்ஸ் மாதிரி, ஆர்பிட்டலோட பாக்ஸை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கும், 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து அந்த நம்பர் தான் இது இங்கே மேலே கொடுத்துருக்கிறது. லைக் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து -3, -2, -1, 0, +1, +2, +3. ஓகேவா? மேலே இருக்கிற நம்பர்ஸ் தான் இது. நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்போவுமே ஆர்பிட்டலில் ஃபில் பண்ணும்போது நமக்கு எப்படி வரும், ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஃபில் பண்ணுவோம். கரெக்டாக இந்த மாதிரி முதல்ல ஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அது எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த இதை வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த 2 எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்கனால நம்ம எதை கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான்ஸு இந்த எலக்ட்ரான்ஸே கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமே சேமான ஸ்பின் தானே, இப்படிப்பட்ட ஒரு ஸ்பின் தானே இருக்குது. அடுத்தடுத்த எலக்ட்ரான்ஸு -3, -2 போகிறோம். ஸோ அப்போ சேம் ஸ்பின் தானே, அதனால் +1/2, +1/2 வரும். நம்ம வந்து இப்போ நம்ம வந்து எப்பவுமே என்ன செய்வோம் அப்படின்னா, இப்படி போடுறோம் அப்படின்னா அந்த ஸ்பின்னுக்கு வந்து நம்ம +1/2 அப்படின்னு எடுத்துப்போம், இப்படி போடுற ஸ்பின்னுக்கு வந்து -1/2 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது ரெண்டுமே வந்து +1/2 அப்படின்னு வரும்.